ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. வரமிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சமாக வாங்க மாட்டோங்க. ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி நிறையா தான் வாங்குவோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து பெரிய கண்டெய்னராக இந்த மாதிரி போட்டு வச்சா ஆகுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருந்தாலும் கொஞ்சமாக தான் பிடிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் வந்து வரமிளகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ அந்த காம்பை கிள்ளிட்டு தாங்க வைக்கணும். எப்பவுமே வந்து வரமிளகாய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேயே கொஞ்சம் வந்து வெயிலில் ஒரு நாளாவது வந்து வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கெட்டும் போகாதுங்க. அந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பிடிக்கும். ஒரு சின்ன பாக்ஸ்லேயே நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க. நீங்கள் பாதிக்கு பாதி நீங்கள் நார்மலாக காம்பு கிள்ளாமல் வைக்கிறத விட நீங்கள் காம்பு கிள்ளிட்டு வைக்கும்போது பாதி பாக்ஸுக்கு மேலே அப்படியே காலியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸில் நான் போட்டு காமிக்கும்போது உங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ வரமிளகாய் வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு மேலே இடம் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகாய் கெட்டும் போகாது. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. அடிக்கடி வந்து மழை வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே வந்து ஒரு ஈரப்பதத்துக்கே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க. இப்போ வந்து பெட்ரூம்லாம் வந்து நீங்கள் ஜன்னல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்துக்கே வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். இன்னொன்று கிச்சனில் கொஞ்சம் வந்து அந்த காற்றுப்படாத இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. அதுக்கு வந்து ஒரு பவுலில் கல் உப்பு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மணமாக இருக்குன்னு சொல்ல வரலைங்க, ஆனால் வந்து அந்த பேட் ஸ்மெல் இருக்காது. அந்த ஈரப்பதத்தோட அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பெருங்காயத்தூள் டப்பா வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இன்றைக்கி நான் வந்து அதில் ஒரு ரெண்டு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலையோ இல்லை ஃபேன் காத்துலையோ அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் மஞ்சத்தூள் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக வச்சுருப்போம்ங்களா ஒரு பாக்ஸில் போட்டு. நம்ம என்ன தான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்பூன்லாம் போட்டு வச்சா கூட அதுலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மேலே கொஞ்சமாவது வந்து அந்த மஞ்சத்தூள் படுங்க. கண்டிப்பாக வந்து அழுக்கு சீக்கிரம் ஆயிரும். அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வழி தாங்க இது. இந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இப்படி அழகாக எடுத்து கொட்டிக்கலாம். அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூள் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி வீட்லேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கட் பண்ணுற போர்டு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம டெய்லியுமே வாஷ் பண்ணி வச்சுருவோங்க யூஸ் பண்ணிவிட்டு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும், அதாவது அழுக்கு மற்ற எல்லாமே போயிடும். ஆனால் வந்து அந்த வெங்காயம்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, மற்ற காய்கறிகள் அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. இப்போ நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழமும் உப்பு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா அந்த ஸ்மெல் மட்டும் ரொம்ப உங்களுக்கு இருக்குது அப்படிங்க மாதிரி இருந்தால் சோடாப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சோடாப்பு போட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டுருங்க. இப்படி நல்லா வந்து அந்த சோடாப்பு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கழுவி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காதுங்க. ஒரு மாதிரி அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லோ இல்லை தக்காளியோட ஸ்மெல்லோ ஒரு மாதிரி அந்த பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து கட்டிங் போர்டை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி தான் வைக்கணும். நீங்கள் தண்ணியோடு அப்படியே வச்சிங்க அப்படின்னாலும் அந்த கீழே பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி உறிஞ்சி உறிஞ்சி ஒரு மாதிரி கருப்பு கலராக அப்படியே வந்து அந்த பலகையே வந்து வேஸ்ட்டாக போயிடுங்க. தொடச்சி வச்சுருங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த பெருங்காயத்தூள் பாக்ஸையே வந்து இன்னொரு விதமாக எப்படி கிச்சனில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. சப்பாத்திக்கு வந்து மாவுலாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த வரமாவை வந்து கொஞ்சம் மேலே தூவி தூவி விட்டு தேய்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மஞ்சத்தூள் மாதிரியே அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு உள்ளே வந்து கோதுமை வந்து போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக கொட்டினா போதும், அதனால் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் மாதிரி கிடையாது இல்லைங்களா, அதனால் அந்த கேப் வந்து கொஞ்சமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க லைட்டாக வேணும் அப்படின்னா. இப்போ நம்ம கையில் எடுத்து தூவுற மாதிரியே இதில் தூவி விட்டுக்கலாங்க. நம்ம கோலப்பொடியில் வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதனால் பார்த்திங்கன்னா மாவு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ நம்ம வந்து மாவு வந்து நம்ம வந்து நார்மலாக போட்டு தேய்க்கும் போது ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்போ அந்த மாவு திருப்பி வந்து அந்த பாக்ஸில் கொட்டி வச்சோம்னாலும் பூச்சி வந்துடுங்க. அப்போ அந்த மாவு ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போகும். இன்னொன்று நம்ம கையில் எடுத்து மாவு போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டோம் அப்படின்னாலும் அந்த கட்டையிலே பார்த்திங்கன்னா ஓரமாக கொஞ்சம் ஒதுங்கி இருக்குங்க. அப்போ சுற்றி வர ஃபுல்லாகவே கீழே விழுகும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ எந்தெந்த இடத்துல வேணுமோ அங்கே மட்டும் வந்து கொட்டி விட்டு இப்படி தேய்ச்சிக்கலாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையை சுற்றி வரவும் அந்த மாவெல்லாம் வந்து வேஸ்ட்டாக கீழே விழுகாதுங்க. க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாவு வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.